சுமார் 5000 மேடைகளுக்கு மேல நீதியை போதித்த வித்வான், முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர், புலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏபிசிடி 26 எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு 5000 கேஸுக்கு மேல நீதியை காப்பாத்தின ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இன்ஷார்ட், நீங்க ரெண்டு பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க, நீங்க நீதியை போதிக்கிறீங்க, நீங்க நீதியை காப்பாத்துறீங்க. பலே பலே. சார் யாரும் சொல்லவே இல்லையே. குடும்ப நண்பர், சைக்கிள் செயின் அருணாச்சலம். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன். எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும். இது என்னுடைய மிஸ்டர். இதாமா மாப்பிள்ள, இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. வாமா வா. போடி அல்லாருமா. மகராசி அருமா, நமஸ்காரம் பண்ணிக்க. பையனுக்கு உன்னை பிடிச்சா மட்டும் போறாது, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கணும். நல்லா பாத்துக்க, புரியுதா? பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? இது மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி. உனக்கு பிடிச்சிருக்கடா. நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன், நீங்க யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். பானு, ஜானகிய மேல கூட்டு போமா, நீ போலாமா? மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா? ஓ, பேசலாமே. மாப்பிள்ள நல்லா பாத்துட்டியா? தலைய நிமிந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு. நேர்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பாக்கணும்னு தான் ஆசை. இருக்காதா பின்ன? லேசா ஓர கண்ணால பார்த்தேனா, அப்புறம் அலண்டு போயிட்டேன். ஏ, மாப்பிள்ள பக்கத்துல இருக்கிறவரு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு. ரொம்ப சந்தோஷம் ஜஸ்டிஸ் சார். அப்ப உங்க விருப்பப்படி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் புறப்படுமா? சந்தோஷமா போயிட்டு. உங்க பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க சார். பொண்ணோட தோழி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. யாரு கடுதாசி எழுதிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் பரதனுக்கு தான், கல்யாணத்துக்கு வர சொல்லி எழுதிட்டு இருக்கேன். ஆஹா ஆஹா, கவுன்சா ஹோட்டல் மே, தாஜ் ஹோட்டல் மே. அச்சா, ஆஹா, ஆரே, யா தோ மே போஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மே ஹூ. தூ ஏ காம் கர்னா, மேரே லியே தூ வஹி இன்தஸார் கர், மே பஹுன்ச் ஜாவுங்கா. ஹாரே. என்னடா ஜி, இந்த ட்ரெயின்லயே வரதா வரலப்பா? மிஸ்டர் பரதம், இது 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். இதை ஓகே பண்ற பொறுப்பு 3 பேர் கையில இருக்கு. அந்த 3 பேரோட அட்ரஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஒருத்தர் நாக்பூர்ல இருக்கார், ஒருத்தர் சிம்லால இருக்கார், 3வது ஆளு குவஹாட்டில இருக்கார். நீங்க இன்னைக்கே புறப்படுறீங்க. இந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது உங்களுக்கு கிடைச்சாகணும். இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சதா வச்சுக்கோங்க சார். குட், தட் இஸ் பர்வன். கேஷியர் கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு உடனே புறப்படுங்க. என்ன சம்பந்தி, இங்கேயே நின்றுட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இல்ல, எங்க 3வது வேணுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் வரல. அதை பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாண நிகழ்ச்சிகள் பூரா சினிமா படம் மாதிரி போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன், வந்ததும் பாத்துக்கலாம். நேரமாச்சு, வாங்க.
மற்றவங்களாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஜானகியை குளிச்சு ரெடியாக வச்சுள்ள எனக்கு தெரியாதாக்கும். ஜானகி வாங்கத்தே, நீங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கௌசல்யா பாத்திய, எனக்கு நல்ல மர்மம் கிடைச்சிருக்காங்க. என்னங்க என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? குளிச்சு ரெடி ஆயிட்டியா? இந்தாங்க காஃபி. காஃபி அங்க வை. ஐயோ, அப்பா எல்லாம் வெளியில இருக்காங்க, தப்பா நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பொண்டாட்டி கைய புடிச்சு இழுக்கலனா அவன் புருஷனே இல்லைன்னு சித்தப்பா சொல்லிருக்காரு. ஐயோ, நான் குளிச்சுட்டேங்க. மறுபடியும் குளிச்சுக்கலாம், நம்ம வீட்டு குடால் நிறைய தண்ணி வருது. அடராமா. ஐயோ, புருஷன் பேர் சொல்லாதமா. எங்க இருக்கீங்க? எனக்கு கல்யாணத்தை நடத்தி போயிடானா, கால வாரி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அண்ணி, நீங்க தான் எனக்கும் பானுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். முதல்ல இந்த காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. இது யாரு வச்சது? நான் தான். நீங்க காலையில காஃபிக்கு பதிலா இததான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ? எங்க அண்ணனே என்ன எதுவும் சொன்னதில்ல. அதுக்காக நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. சோடாவை ஊத்திட்டா. Thank you.
சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. நான் அண்ணி இல்ல, ஜானகி. அண்ணி எங்க? அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. பாவம், அவங்களும் எத்தனை நாளுக்கு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன், நீங்க சாப்பிடுவாங்க. ஏய், எனக்கு சாப்பிட தெரியும். நீ போய் தூங்கு, உன் புருஷன் கோச்சிக்க போறான். முதல்ல ஒன்னு ரெண்டு நாள் கோச்சிப்பாரு, அப்புறம் சரியா போயிடும். அத்தை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தப்போ மாமா அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. அது மாதிரிதான் இதுவும். நீங்க சாப்பிட வாங்க, வாங்க. இது வா, நான் யாரையும் காத்துட்டு இருக்க சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா எங்க மனசு கேக்கலையே. யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன? நமக்கு வேண்டியது பாட்டில் தானே. ஐ அம் சாரி, நமக்கு வேண்டியது தூக்கம் தானேன்னு எங்களால தூங்க முடியலையே. நீங்க சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு சின்ன மாமனார், சின்ன மாமனார், சின்ன மாமனார, சின்ன மாமனார். சங்கரா, உன்னை அவமானப்படுத்திக்கடாத. உன்னுடைய பொசிஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு புல் பாட்டில ராவா 24 மணி நேரத்துல முடிக்கிறவன நீ? நான் அவனை விட போறதில்ல. அவ பேர் என்ன? ஜானகி. சாப்பிடல? இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அண்ணி கூட எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடாம வெயிட் பண்ண மாட்டாங்க. ஐ அம் யுவர் சின்னம்மா முன்னா. ஏமா இங்க படுத்துக்கற? ஒரு ரூமுக்கு போல நீ? என் சின்ன மாமனார் குடி போதையில இங்க சுயநினைவே இல்லாம இருக்கும்போது நான் எப்படி என் ரூமுக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும்? குட் நைட். இத பாரு, பலார்னு கள்ளத்துல அரைஞ்சா பே ஆஃப் பெங்கால போய் விழுவனி. சீக்கிரம் அரைங்க மாமா, தூக்கம் வருது. என்ன எங்கிட்ட தகராறு பண்ற? இந்த வருமா, நான் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சப்பக்கட்டுக்கு காரணம் இருக்கும். உன்னை என் மருமகன் கூட பார்க்க மாட்டேன். ஜாகிரதை. பாட்டில கையில எடுத்தாச்சுன்னா கண்ணுக்கு மருமகன் தெரியுமா, மகன் தெரியுமா? என் மகன் என் கண்ணுல தெரிஞ்சுகிட்டே இருக்கிறதுனாலதான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த சங்கரனும் ஒரு காலத்துல குடும்பஸ்தன் தான். எனக்கும் மனைவி இருந்தா, ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. கான்பூர்ல நாங்க ஓஹோன்னு தான் இருந்தோம். ஒரு நாளைக்கு நாங்க மூணு பேரும் கார்ல வந்த போது ஏத்த மாதிரி மின்னல் வேகத்துல வந்த ஒரு லாரி மோதிருச்சு. அந்த இடத்துலயே என் மனைவி செத்துட்டான். ரத்த வெள்ளத்துல துடு துடிச்சிட்டு இருந்த என் பொண்ணை கையில எடுத்துட்டு 2 மைல் தூரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடினேம்மா. என் கையிலேயே துடு துடிச்சு செத்துட்டாங்க. சுயநினைவோடு இருக்கும்போது என் மகன் என் கையில துடிச்சது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை மறக்கத்தாம்மா நான் குடிக்கிறேன். இப்ப உங்க மகன் உயிரோடு இருந்தா என்ன வயசு இருக்கும்? 16-17 வயசு இருக்கும். என்ன உங்க மகளை ஏத்துக்குங்க. பொண்ணு சொல்றேன், இனிமே நீங்க குடிக்க கூடாது. அத பத்தி காலையில பேசுவோமா? சரி, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். குட் நைட்.
மாயா சுருட்டுமா, ஒரு ரூமுக்கு போமா, காலால வந்து காஃபியோட என்ன இருப்புமா? தேங்க்யூ, இப்ப நிஜமாவே குட் நைட். எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா எங்க படுத்தா? அப்பாடி,